அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் திரை நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட மாற்றாங்கிற இந்த திரைப்படத்தில் நடிகர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். திரு கேவி ஆனந்த் அவருடைய இயக்கத்தில் முதல் முறையாக நான் பணியாற்றுறேன். அயன்கோ அந்த ரெண்டு படங்களையும் நான் கண்டிப்பாக இடம்பெறணும்னு அவர் ரொம்ப விரும்பினார். ஆனால் அந்த சமயத்தில் சூழ்நிலை அப்படி ஒத்து வரல, ரெண்டு படமும் தட்டி போயிடுச்சு. இந்த படத்தில் நான் கண்டிப்பாக எழுதணும்னு அவர் விரும்பி, நானும் விரும்பி, எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பாட்டு அரும்பாடுபட்டு எழுதி அந்த பாட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ரெண்டு மாதம் முதல் பாட்டு எழுதி, ரெண்டு மாதம் எழுதி நல்லா படித்து எல்லாம் பார்த்துட்டு பதிவு பண்ண போகும்போது 2 மாதம் ஆயிடுச்சுங்க, பழசாயிடுச்சு, வேற புதுச்சூன் போட்டுக்கலான்னு. அப்படி மறுபடியும் இன்னொரு மெட்டு போட்டு 2வது முறையாக எழுதி, இப்போ நானும் கேவி ஆனந்த் அவர்களும் பேசுனது, எடுத்து சீக்கிரமாக எழுதி சீக்கிரமாக பதிவு பண்ணிடணும், அப்போதான் பாட்டு பழைக்கும், இல்லாட்டி அடுத்த ஜூன் போயிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த அபாயம் எப்பவுமே திரு ஹரிஸ் ஜெயராஜ் அவர்கிட்ட இருக்கு. அதனால் இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான பாடல், ரொம்ப அரும்பாடுபட்டு எழுதுகிற பாட்டு நீங்கள் கேட்டால் தெரியும். படத்துல ஒரு முக்கியமான காட்சி அமைப்புக்கான பாட்டு அப்படிங்கிறனால அது எதுனால அப்படி எழுதுனேன்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டு பிரிவும் இருக்கும், காதலும் இருக்கும், சோகமும் இருக்கும், எதிர்காலமும் இருக்கும், கனமும் இருக்கும், எல்லாமே கலந்த பாட்டு. ஏன் இப்படி ஒரு கடினமான பாட்டை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு எளிதான பாட்டா கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அடுத்த ஃபிளைட்ல டெல்லி போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டோம், பேசிய வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அப்படி தாஜா பண்ணி எழுத வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு தந்திரம் வச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் திரு சூர்யா அவர்களுக்கு நான் பாட்டு எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சங்கதி. அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர், நீங்க பார்த்துருப்பீங்க அவருக்கு நான் எழுதுன பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். நான் பாட்டு எழுதும்போது சூர்யா அவர்களை மனசுல வச்சு எழுதுவேன். நான் அவருடைய சின்ன சின்ன அந்த மேகாசிர்கள் பாவனைகள் அதெல்லாமே எனக்கு தெரியும். இந்த படத்துல அவர்கள் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி நான் எழுதுவேன். அந்த இதுல காக்கல ஒரு ரொம்ப எளிதான ஒரு வரியா இருக்கும், அது வந்து சூர்யா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்து நான் எழுதுவேன். அது மாதிரி இந்த பாட்டில் இந்த சில வரிகள்லாம் இருக்கும், அது வந்து சூர்யாவுக்காகவே எழுதப்பட்ட வரியாக இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறப்பாக அமைந்த ஒரு கலைஞர்கள் குழு இந்த குழு. ஏஜிஎஸ் திறன் நிறுவனத்தை பற்றி சொல்லும்போது, அவங்க நான் அவங்களுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தர் மாதிரி, உண்மையில் அவங்க குடும்பத்தில் நான் யாரையும் பெருசாக சந்திச்சதோ பேசுகிறதோ கிடையாது, தொலைபேசியில் பேசுறது மட்டும்தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் விசிறி பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் படத்தில் எங்கள் நிறுவனத்தை என்ன பாட்டு எழுதினாலும் கண்டிப்பாக படம் எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர் மாவட்டம் பலே பாண்டியா போன்ற படங்கள்லாம் கூட நான் எழுதியிருக்கேன். அதனால் அவங்க திரை நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதில் எடுக்கிற படங்கள் எழுதணும் நானும் ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். திரு வெங்கட் அவர்களுக்கு நான் அடுத்த முறை அந்த பிரச்சனை வைக்க மாட்டேன், கண்டிப்பாக இருப்பேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னுடைய சக கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி பத்திரிகையாளர்களுக்கு.